الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் இந்த உம்மத்தினர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அர்த்தமுள்ள ஆன்மீகத்தின் இன்றைய இந்த பகுதியிலும் நாம் ஒரு மிகப்பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலே வாழ்ந்த தாபியின்களில் ஒருவரை பற்றி யோசிக்கிறோம். அதற்கு முன்னால் தொழுகையிலே நமக்கு தெரியும், முந்திய சஃபிலே நிற்பது ரொம்ப சிறந்தது. இமாமுக்கு நேர் பிந்தைய அந்த முந்தைய சஃபிலேயும் கூட முஅத்தினுடைய வலது பாகத்தில் நிற்பது சிறந்தது என்று சொல்லுவார்கள் ஃபுகஹாக்கள். கடுமையான போட்டியில் முன்னாலே போபவர்கள் முந்திய சஃபை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய ஒழுக்க மாண்பு. முந்திய சஃபிலே இடம் இருக்கவே பின்னாலே அமர்பவர்கள் அல்லாஹுவின் ரஹமத்து கிடைத்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் என்று பொருள். பள்ளிக்குள்ளே நுழைபவர் முந்திய சஃபில இடம் இருந்தால் அங்கேதான் உட்கார வேண்டும். முந்திய சஃபுக்கு உள்ள சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். மறுபக்கம் இதுவும் கூடாது, முந்திய சஃபுகளிலே தாமதமாக வந்தவர் முந்திய சஃபுக்காக வேண்டி எல்லாரையும் கடந்து இடித்து காலிலே தட்டி பல பேருடைய பத்துவாவிற்கு பின்னாலே முன்னால் போகக்கூடாது. அப்படி போறவர்கள் அல்லாஹுடைய எந்த அருளை பெறணும்னு நினைச்சு போறாங்களோ அது அப்படியே மாற்றமான பத்துவாக்களாகத்தான் நடக்கும். சரி, முந்திய செஃபினுடைய சிறப்பு இவ்வளவு, ஆனா ஒருத்தர் மட்டும் நேரா வருவாரு, கடைசி செஃபில் நின்று தொழுகுவார் போயிடுவார். இது ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம். இப்ப அப்படி நிக்கிறவர் யாருன்னா கஅப் இப்னு அஹ்பார்னு அவருக்கு பேர். இஸ்லாமிய நூல்களில், கிதாபுகளில், ஏன் ஹதீஸ் நூல்களில், தப்சீர் நூல்களில் இவர் பேரை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். கஅப் இப்னு அஹ்பார் பள்ளிவாசலுக்கு வந்த உடனே எல்லாம் தொழுகை நின்ற உடனே கடைசி செப்பில் நிற்க வேண்டியது. இன்றைக்கும் நம்மளில் பல பேர் அப்படி நிற்போம். அது எதுக்குன்னா வேகமாக வெளியே ஓடுறதுக்காக. இவர் அந்த மாதிரி அல்ல. கஅப் இப்னு அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மிகப்பெரிய கல்வியாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர், மிக அற்புதமான ஞான கருத்துக்களை எல்லாம் உடையவர். இவர் ஏன் பின்னாடி நின்று தொழவணும்? முதல்ல இவர் யார் என்னன்னு பார்த்துருவோம். கஅப் இப்னு அஹ்பார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு யகூதிகளில், யூதர்களில், யூதர்கள் சம்பந்தப்பட்ட ஆலிம்களில் மிகப்பெரிய ஆலிமாக கருதப்பட்டவர். ஒரு காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல தௌஃபீக்கை, வாய்ப்பை, இஸ்லாத்தில் சேரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறப்போ அவர் இஸ்லாத்தில் சேர்ந்ததாக நூல்களில் காணப்படுகிறது. இஸ்லாத்தில் அவர் சேர்ந்தது ஒரு ஒரு ஒட்டுமொத்த யூத குலமே அப்படி அசைந்தாடியதை போல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், எல்லா வேதங்களையும் கற்றுக் கொடுத்த பண்டிதர் இவர் கஅப் இப்னு அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜ்ஜத்துல் விதாயினுடைய நேரத்தில், அதுக்கு கொஞ்சம் முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்கு கொஞ்சம் முன்னால பணி நிமித்தமாக யமனுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சு விட்டாங்க. யமனுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்திருக்காங்க. அந்த யமனில் தான் இருக்கிறாரு இந்த கஅப் இப்னு அஹ்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார், மிகப்பெரிய ஆலிம் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமனுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. இவரும் போனார். யார்? கஅப் இப்னு அஹ்பார். அப்போ இவர் மிகப்பெரிய யூதர்களின் கூட்டத்தினுடைய பெரிய ஆலிம். நேராக போனவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அமர்ந்து பேச ஆரம்பித்தார்.
அல் இசாபா ஃபி தமீஸி சஹாபா என்கிற நூலில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லமினுடைய விவரங்களை குடிச்சு கேட்க ஆரம்பிச்சார். ரசூல்லாவை பற்றி சொல்லுங்க, அவங்க பேச்சு, அவங்க பாவனை, அவங்க நடவுட, அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய ஹதீஸுகள், அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், அவங்களுடைய தனிநபர் அடையாளங்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க. அலி ரதியல்லாஹு கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கார். யாரு? காபி பண்ணல அஹ்பா ரதியல்லாஹு. யூதர்களில் பெரிய ஆலிமா இருக்கிற இவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அலிரதியல்லாஹு கேட்டாங்க, அம்மா நான் இங்கே என்கிட்ட ரசூல்லா பற்றி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? காபி பண்ண அஹ்பா ரதியல்லாஹு சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால சிரித்தேன். அலிரதியல்லாஹு கேட்டாங்க, இதெல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்? இது நீங்கள் சொல்கிற அத்தனையுமே தௌராத்தில் இருக்குது. அவர் எப்படி இருப்பார்னு சொல்கிறீங்களோ, அவர் எப்படி நடப்பார்னு சொல்கிறீங்களோ, அவர் எப்படி தூங்குவார்னு சொல்கிறீங்களோ, அவர் எப்படி பேசுவார்னு சொல்கிறீங்களோ, எல்லாமே தௌராத்தில் இருக்குது. நான் அதை நினச்சி சிரித்தேன், நீங்கள் சொன்ன அத்தனையும் எனக்கு தெரியுதுன்னு. அதற்கு பிறகு அலிரதியல்லாஹுன்ட்டிருந்து போயிட்டார். பல்வேறு அறிவிப்புகளிலே காண கிடைக்கிறது காபி பின் அஹ்பார் அவர்கள் எல்லாம் தெரிஞ்சவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அவங்க இருக்கிறப்பவே இஸ்லாத்தில் சேரலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அவருக்கு சேர முடியலை சூழ்நிலைகள். உமர் ரதியல்லாஹுனுடைய காலத்திற்கு பிறகு, அபுபக்கர் ரதியல்லாஹு காலத்துக்கு பிறகு உமர் ரதியல்லாஹுனுடைய காலத்தில் தான் இஸ்லாத்தில் சேர்றார். யூத ஒட்டுமொத்த யூத குலம், யூத சமூகம் அதிர்ச்சி அடைந்தது காபி பின் அஹ்பார் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார்னு. ஒன்று சாதாரணமான ஆளல்ல. ஒன்று இருக்கு, மக்கா வாழ்க்கைன்னு ரசூலுல்லா வாழ்ந்த 13 வருஷ வாழ்க்கையில் ஒரு யூதர் கூட இஸ்லாத்தில் சேரலை. யூதர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததுங்கிறது மதீனாவில் தான். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸானா ரதியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் மதீனாவில் சேர ஆரம்பித்தாங்க. அதனுடைய மிகப்பெரிய தாக்கங்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாம் போன்றவர்கள் யூத குலத்திலிருந்து நகர்ந்ததையே யூதர்களால் ஜீரணிக்க முடியல. அதுலேயும் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய காபி பின் அல் அஹ்பார் அவர்கள் உமர் ரதியல்லாஹுனுடைய காலத்தில் சேர்ந்துட்டார். காபி பின் அஹ்பார் வழியாகத்தான் இஸ்ராயிலிய அறிவிப்புகள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான அறிவிப்புகள் பல்வேறு நூல்களிலே கிடைத்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னால் ஹதீஸுகள் குறித்த ஞானத்தை, தப்சீர்கள் குறித்த ஞானத்தை உலகளாவிய இடத்தில் பரப்பியவர்களில் காபி பின் அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு முக்கியமானவர்கள். இசாபாவில் எழுதியிருக்கிறார்கள், ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு 6வது ஹலீஃபா, ஹலீஃபத்து ராஷித் என்று சொல்லக்கூடிய குலஃபாயி ராஷிதீன்களில் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, என்னை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லி சொன்னால், ஞானி யாரையாவது தேர்ந்தெடுக்க சொன்னால், நான் முதல்ல அபு தர்தாவை தேர்ந்தெடுப்பேன், அவரை போல் அவரை விட பெரிய ஞானி எனக்கு தெரியாது. ஆலிம்களில் யாரையாவது ஒரு பெரிய ஆலிமை சொல்லுன்னு என்கிட்ட கேட்டால், நான் காபி பின் அஹ்பாரைத்தான் தேர்ந்தெடுப்பேன், காரணம் அவரை விட பெரிய ஆலிம் இல்லை. ஆக ஹலீஃபாக்களாக இருப்பவர்களே இவ்வளவு பெரிய கல்வியாளர் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ள காபி பின் அஹ்பார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு பெரிய கல்வியாளர். மதீனாவுக்கு காபி பின் அஹ்பார் வருகிறார் என்றால் மதீனா திரண்டு நிற்கும். அவருடைய அதிநுட்பம் வாய்ந்த பேசுகிற சொல்லுகிற பாணிகள் அவருடைய கல்வி மஜ்லிஸுகளிலே அமர்வதற்காக வேண்டி. இமாமு ஸஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தத்கிரத்துல் ஹுஃபாதில் இவரின் கல்வியை சிலாகித்து எழுதிய வார்த்தைகள், அபாரமான வார்த்தைகள். இப்போ நாம் இவரை பற்றி நீண்ட நேரம் பேசிட்டு வர்றோம். இந்த காபி பின் அல் அஹ்பார் என்ன பண்ணுறாருன்னா, பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கடைசி செப்பில் போய் நின்றுக்குவார். இப்போ நாம் அதை தான் சொல்ல வந்தோம் இந்த இன்றைய ஆன்மீக சிந்தனையில். போன உடனே எல்லாரும் முன்செப்புக்கு போட்டி போட்டுட்டு போகணும், ஆனால் இவர் வழக்கத்துக்கு மாற்றமாக கடைசி செப்பில் நிற்கிறார். அஹ்பாருல் அஹ்யார்னு ஒரு கிதாப் இருக்குது, அந்த கிதாபில் இந்த செய்தி எழுதுகிறாங்க. காபி பின் அல் அஹ்பார்கிட்ட போய் மற்றவங்கள்லாம் கேட்டாங்க, உங்களுடைய கல்வி ஞானம் ரொம்ப பெருசு, உங்களுடைய அமல்கள் மற்றவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான அமல்கள், ஆனால் எப்போ பள்ளிவாசலுக்கு வந்தாலும் கடைசியாக நிற்கிறீங்க, இது ஒன்று மட்டும்தான் நெருடலாக இருக்குது. ஏன்னா பிந்திய செப்பில் கடைசியில் செப்பில் நிற்கிறது, அதில் போய் நிற்கிறதுக்கு ஆர்வப்படுறதுங்கிறது தொழுகையை கொஞ்சம் பாரமாக கருதுறவங்களுடைய அடையாளம். தொழுகையை வந்து ரொம்ப அதில் ஆர்வமாக கருதுறதுன்னா வேக வேகமாக வந்து, அதுவும் உங்களை போன்றவர்கள் முன்சப்பிலே தான் நிற்பீர்கள், நிற்க முடியும், நிற்க வேண்டும்,
நான் நீங்கள் கடைசி செப்பில் நிற்கிறீங்க, அது ஒன்று தான் நிரடலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ காபிபுல் அஹ்பார் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, தௌராத்தில் உள்ள ஒரு செய்தி நான் படித்திருக்கிறேன். என்ன செய்தி என்றால், இந்த உம்மத்தில் சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய நல்லடியார்கள் என்றால், அவர்கள் சஜிதா செய்கிற இடத்தில் அவர்கள் சஜிதா செய்தால் அந்த சஜிதாவினுடைய மகத்துவத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னாலே தொழக்கூடிய எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து விடுவான் அப்படின்னு தௌராத்தில் ஒரு செய்தி இருக்கு. எப்போதும் பள்ளிவாசலில் யாராவது நல்லடியார்கள் தொழுது கொண்டுதான் இருப்பார்கள். எனவே நான் கடைசி செப்பிலே நிற்கிறேன், எந்த நல்லடியாரின் சஜிதாவினால் என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுமோ என்று தெரியவில்லை. நான் கடைசி செப்பிலே நிற்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பார்கள் காபி இப்னு அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு. சஹாபியாக முடியவில்லை, ஆனால் தாபியாக ஆனார்கள். உலகத்தில் கல்வி தாகம் உடைய அத்தனை பேரும் காபி இப்னு அஹ்பார் கல்வியை திரட்டிய வரலாறு, அறிவித்த வரலாறுகளை படிக்க வேண்டும். ஏராளமான செய்திகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல கல்வியாளர்களை பார்த்து ஆர்வத்தோடு நம் கல்வி ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.